பிணையில் வந்த செந்தில் பாலாஜியை மீண்டும் மிரட்டுகிறதா பாரதிய ஜனதா கட்சி பாஜக நேற்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பாஜகவின் தலையிலேயே நங்கு நங்குன்னு குட்டிச்சே தட் மீன்ஸ் பாஜக அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் தலையிலே நங்கு 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 நங்குன்னு குட்டு வைத்தும் திருந்தவில்லையா பாஜக இதைத்தான் இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவு எங்களுக்கு முக்கியம் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த விவகாரத்துக்குள்ளே போகிறேன் செந்தில் பாலாஜி நேற்று ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறார் இல்லையா உடனே பாஜக அவர் மிரட்டுது பகிரங்கம் அமிரட்டது வெளிப்படையா எதில் எக்ஸ் வலைத்தளத்தில் நீங்கள் வந்து அவருடைய அண்ணாமலையினுடைய ஆதரவாளர் அமர் பிரசாத் அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் ஒன்று போடுறாரு என்னென்னு செந்தில் பாலாஜி என்ஜாய் யுவர் டைம் அன்டில் தலைவர் அண்ணாமலை கே ரிட்டர்ன்ஸ் டு இந்தியா அண்ணாமலை இந்தியா வர்ற வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க செந்தில் பாலாஜி அப்படின்னு இவர் டைம் கொடுக்குறாரு யாருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏன் அமர் பிரசாதெல்லாம் ஒரு ஆளாங்க நீங்கள் போய் அதை போய் பேசிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதில் விஷயம் இருக்குது என்னென்னா இதே மாதிரியான ஒரு மிரட்டலைத்தான் அண்ணாமலை பகிரங்கமாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக வைத்தார் செந்தில் பாலாஜி விரைவில் சிறைக்கு செல்லுவார்னு சொன்னார் சொல்லி கொஞ்ச நாள் அவர் அமலாக்கத்துறை கைது பண்ணிச்சு அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இது பழிவாங்கும் நடவடிக்கை இது மிரட்டல் இது திட்டமிட்டு அவரை பழிவாங்கி கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு ஏன் அப்படின்னா இந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் நேற்று நான் சொல்லலை நான் சொல்லலைங்க மாண்புமை நீதிபதிகள் பாஜக அரசுக்கு அமலாக்கத்துறைக்கு நங்கு நங்குன்னு தலையிலே கூட்டு வச்சாங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க தெரியுமா அந்த வழக்கில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த வழக்கு ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்ச ரூபா சம்திங் இவர் வந்து பணம் பெற்றார் அப்படிங்கிறது அதிமுக பேர் காலகட்டத்தில் பணம் பெற்றார் அப்படிங்கிறது இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஆனால் இதில் என்ன சிக்கல்னால் இப்போ இவர் தியாகின்னு சொல்கிறாங்க திடீர்னு இப்படி சொல்லலாமா அப்படின்லாம் வந்து யார் கேட்குறா நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் கேட்குது இந்த வழக்கை ரெண்டாம் முதல்ல தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த வழக்கை ரெண்டாக புரிந்து கொள்ளுங்கள் அவர் அஇஅதிமுகவில் இருக்கின்ற பொழுது அவர் பணம் வாங்கி கொண்டு அரசு வேலைக்கு பணம் பெற்றார் அப்படிங்கிறது அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு ரைட் இது ஒரு வழக்கு இந்த வழக்கு யாரை இந்த வழக்கை யார் விசாரிக்கிறான்னா லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்குது ரைட் இப்போ அப்படி பெற்ற பணத்தில் இவர் வந்து முறைகேடாக பரிவர்த்தனை செய்தார் அப்படிங்கிறதான் மணி லாண்டரிங் ஆக்ட் ஒன்றிய அரசுக்கு உள்ளே கொண்டு வருது அமலாக்கத்துறை உள்ளே கொண்டு வருது இப்போ செந்தில் பாலாஜி ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்குறாருனா ஐயா நாம் பணம் பெற்றனா அப்படிங்கிறது என் மேலே குற்றச்சாட்டு பணம் பெற்றேனா இல்லையா என்பது இன்னமும் நீதிமன்றத்தில் என்ன செய்யப்படலை நிரூபிக்கப்பட்டு என்ன குற்றவாளின்னு எங்கேயும் சொல்லலை நான் சொல்ல உங்களுக்கு கரெக்டாக புரிதா இப்போ ஒருத்தர் வந்து பணத்தை வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டுறீங்க அவர் பணத்தை எடுக்கலேங்கிறாரு பணத்தை எடுத்தாரா இல்லையாங்கிறது நீதிமன்றத்தில் இருக்குது அதுக்குள்ளே இன்னொருத்தர் வர்றார் இவர் எடுத்த பணத்தில் தான் இங்கே சொத்து வாங்கி போட்டிருக்காரு அல்லது இங்கே முதலீடு பண்ணிட்டார் இந்த பணத்தை வச்சு இப்படி ஆக்கி இதை இத்தனை ஆக்கி அதை அவ்வளவாக்கி இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு இன்னொருத்தர் வராரு இப்போ இவர் கேட்குறாரு நான் பணத்தை எடுத்தனா இல்லையாங்கிறதே இன்னும் முடிவாகலையே அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியினுடைய வாதம் இப்போ இவர் இது இதில் இதில் இவர் குற்றவாளியாக நிரபராதியாங்கிறதெல்லாம் நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும் அதில் எனக்கும் பிரச்சனை நான் பலமுறை சொல்லிட்டேன் நீதிமன்றம் சொல்லப்போகுது நீங்களும் நானும் நீதிபதிகள் அல்ல ஆனால் கேள்வி என்ன வருதுன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க அமலாக்கத்துறை சொல்லிட்டீங்க இவர் வந்து மணி லாண்ட்ரிங் ஆக்டில் இவரை கைது பண்ணிட்டீங்க ஆனால் நீதிபதி கேட்குறார் திருப்பி என்னுடைய கேள்வி இல்லை நீதிபதி கேட்குறாரு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க ரைட்டு ஒருவேளை இந்த வழக்கில் இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூட அதிகபட்சம் அதுக்கு தண்டனை எத்தனை சந்திரமா ஏழு வருஷம் ஏழு ஆண்டுகள் தான் தண்டனை குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டாலே நிரூபிக்கப்பட்டாலே ஏழு ஆண்டு தான் தண்டனை ஆனால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாகவே வெறும் குற்றம் சாத்தப்பட்டவராக வழக்கை எதிர்கொள்கின்ற பொழுதே ஒன்றரை வருஷம் அவரை ஜெயிலில் வச்சுருக்கிறது நியாயமானு கேட்குறாங்க இது ஏன் கேள்வி இல்லை நீதிபதி எழுப்பிய கேள்வி அவருக்கு ஜாமீன் கொடுக்கறது என்ன தயக்கம் ஜாமீனுக்கு ஏன் இவ்வளோ அப்போஸ் பண்ணுறீங்கன்னு யாரை பார்த்து கேட்குறாங்க அமலாக்கத்துறையை பார்த்து கேட்குறாங்க இதுவரைக்கும் இல்லாத அளவில் எட்டு முறை ஒரு ஜாமீன் வழக்கு அட்ஜன் பண்ணப்பட்டிருக்கு பிணை வழக்கு எட்டு முறை அட்ஜென்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜென்ரல் அவர் தான் சொலிசிட்டர் ஜென்ரல் அவரு இந்த வழக்குக்கு நேரடி ஆஜராகிறார் அவருக்கு துணையாக இருப்பார்கள் அடிஷனல் சொலிசிட்டர் ஜென்ரல் இவங்கள்லாம் யார் அந்த வழக்கில் ஒவ்வொரு முறைக்கும் ஜாமீனுக்கே யார் வரா பொதுவாக ஏதாவது கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா அதுக்கு சொலிசிட்டர் ஜென்ரல் வருவார் நீதிபதிகள் கேட்குறாங்க என்னன்னு ஏங்க நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை கொடுக்கின்ற பொழுது இவ்வளோ எதிர்ப்பு காட்டலையே மற்றவர்களுக்கு பிணை கொடுப்பதற்கு காட்டாத எதிர்ப்பை செந்தில் பாலாஜிக்கு ஏன் காட்ட வேண்டும் என்று நீதிபதி ஓகா தலைமையிலான அமர்வு கேள்வி எழுப்புது இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு ஒரு பிணைக்கு திருப்பின்னு சொல்கிறேன் அவரை விடுதலை பண்ணிங்கன்னு யாருமே கேட்கல ஜாமீன் ஏன் இவ்வளோ பிரச்சனை ஒரு ஜாமீனுக்கே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அவரை அலை விட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த எந்த கேள்விக்கும் அமலாக்கத்துறை பதில் இல்லை ரைட் நீங்கள் வந்து இதுவரைக்கும் உச்ச நீதிமன்ற வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு ஜாமீனுக்கு எட்டு முறை அட்ஜென்ட் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் தான் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு திருப்பி திருப்பி சொல்கிறது அதுவும் யாரை அவர் ஒரு இதய அறுவை சிகிச்சை செய்த பிறகு இதய அறுவை சிகிச்சை செய்த ஒருத்தரை சரி அப்போ கூட பழிவாங்கும்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா அதுவும் நான் சொல்கிறேன் இந்த வழக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ள வழக்கு எது ரெண்டும் திருப்பி தனியாக பிடிச்சிருங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தனி மணி லாண்ட்ரிங் வழக்கு தனி இவர் கைது செய்யப்பட்டது மணி லாண்ட்ரிங் வழக்கில் ரைட் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இவர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது இவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு உள்ளிட்ட காலகட்டங்களில் அந்த வழக்கில் இவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ஆனால் அப்பொழுதெல்லாம் அமலாக்கத்துறை இதுக்குள்ளே மூக்க நுழைக்கலை ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் கூட ஒரு எஃப்ஐஆர் நினைக்கிறேன் அப்பொழுதெல்லாம் அமலாக்கத்துறை உள்ளே வரலை எப்போ அமலாக்கத்துறை உள்ளே வர்றாங்க நீங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போடுறது வந்து எஃப்ஐஆர் அமலாக்கத்துறை வந்து இசிஐஆர்னு சொல்லுவாங்க அமலாக்கத்துறை வந்து எப்போ இசிஐஆர் விரும்பு போடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு பொறுப்பேற்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் இவர் வந்து மதுவிலக்குத்துறைக்கும் மின்துறைக்கும் அமைச்சராகிறார் செந்தில் பாலாஜி அமைச்சரான உடனே ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் மீது இசிஐஆர் போடப்படுகிறது அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க என்ன வெயிட் பண்ணுறீங்க அதிமுக உடையுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைகிறார் அதிமுகலேருந்து யாராவது அமைச்சர் நம்ம பக்கம் வருவாங்களான்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க நீங்கள் டிடிவி தினகரனை ஒரு பக்கம் கட்டுமையாக நெருக்கடிக்குள்ளாகட்டிங்க அப்போ அந்த டிடிவி தினகரன் இப்போ உங்கள் பக்கம் இருக்கார் அப்போ வந்து ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் வெற்றியே பெறக்கூடாதுன்னு நீங்கள் தலைகீழே நின்று தண்ணி குடிச்சிங்க ஆனால் அப்பொழுதும் டிடிவி தினகரன் பக்கம் நின்று அன்றைக்கு டிடி தினகரன் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்காக அதிமுகவை ரெண்டாக உடைச்சி ஓபிஎஸ் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அந்த சின்னத்திலாம் முடக்கி அந்த தேர்தலிலும் டிடிவி தினகரனுடைய வெற்றிக்காக பெரிதும் உழைத்தவர் பாடுபட்டார் அன்னைக்கு செந்தில் பாலாஜி ரைட் அப்பவும் அவர் உங்கள் பக்கம் வரல அடுத்தது உங்கள் பக்கம் ஒரு வாரம் நினைச்சிங்க அவர் எங்கே வந்துட்டார் திமுகவுக்கு வந்துட்டார் இப்போ டிடிவி தினகரனை நீங்கள் உங்களோட சேர்த்துக்கிட்டீங்க இப்போ டி இதே டிடிவி தினகரன் வீடுகள் அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் நீங்கள் எவ்வளவு சோதனை போட்டீங்க எத்த பல மணி நேரம் சோதனை போட்டீர்கள் அவர் மீது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுங்க பெறாவளகு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சிங்க இதே பாரதிய ஜனதா கட்சியினர் ஊடக விவாதங்கள்ல டிடிவி தினகரனை அப்படி கரிச்சு கொட்டியிருக்கிறாங்க நான் நெறியாளராக இருக்கிற விவாதத்தில் இன்னைக்கு அந்த டிடிவி தினகரன் உங்களுக்கு அவரை கூட்டணி சேர்த்துக்கிட்டீங்க இப்போ இவர் திமுகவுக்கு வந்துடுறாரு திமுகவுக்கு வந்து அரவக்குறிச்சியில் அண்ணாமலை தோற்கடிக்கிற அப்படிங்கிறார் யாரால் செந்தில் பாலாஜி கடுமையாக அதுக்கான உழைப்பை போடுறாரு அப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஓகே அரவக்குறிச்சியில் நம்மளை எம்எல்ஏ ஆக விடாமல் காலி பண்ணிட்டாப்புல கொங்கு மண்டலத்தில் கூட நம்மளால் அரசியல் பண்ண முடியல செந்தில் பாலாஜி திமுகலேருந்து திமுக தலைமைக்கு விசுவாசம் ஆகிட்டார் என்ன பண்ணலாம் நம்ம சைடில் எழுத்து போப்போமா வரமாட்டேக்கிறாரு அந்த வழக்கத்தூக்கு நீங்க நான் திருப்பி சொல்றேன் இந்த வழக்கில் அவர் குற்றவாளியா நிரபராதி அன்பது அல்ல என்னுடைய பேச்சு அது நான் முடிவு செய்ய வேண்டியதில்லை அது நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியது நிரபராதின்னு சொன்னால் அவர் வெளியில் வரப்போறாரு குற்றவாளி என்று சொன்னால் அவர் மேல்முறையீடு செய்ய போகிறாரு என்னுடைய கேள்வி அதல்ல என்னுடைய கேள்வி நீங்க எப்போ இந்த நடவடிக்கையில் எடுத்தீங்க பார்ஷியலாக எடுக்கிறீங்களா இல்லையா அதான் கேள்வி அப்போ அவர் மீது ஈசிஐஆர் எப்போ போடப்படுகிறது இந்த அரசு வந்த உடனே சரி உடனே கைது பண்ணீங்களா இல்லை எப்போ கைது பண்ணுறீங்க அப்படின்னா அவர் ரெண்டு பெரிய குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை மீது சொல்லுகிறார் இந்த ரஃபேல் வாட்சுக்கு பில் எங்கேன்னு கேட்டார் கேட்டாரா ரஃபேல் வாட்சுக்கு பில்லு எங்க ரைட் பதில் இல்லை விமானத்தில் எமர்ஜென்சி கதவை துறக்க முயற்சித்தார் இவரும் இவருடைய நண்பரும் அப்போ இவரும் அவர் கூட இருந்தார் கடைசி இவங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த மீன்ஸ் விளக்க கடிதம் மாதிரி ஒன்று எழுதி கொடுத்தாங்க அந்த கடிதம் எழுதி கொடுத்த தகவல் வரைக்கும் வெளியில் வந்துச்சு இப்போ அண்ணாமலையினுடைய இமேஜை டோட்டலாக டேமேஜ் பண்ணார் யார் செந்தில் பாலாஜி அப்போ அண்ணாமலை பகிரங்கமாக மிரட்டினார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் விரைவில் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வார்னு சொன்னார் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அமலாக்கத்துறை வந்து கைது பண்ணுதுன்னு சொன்னால் அமலாக்கத்துறை யாருக்கு வேலை பார்க்குது இந்த நாட்டு மக்களுக்காகவா இல்லை பாஜகவுக்கா இல்லை அண்ணாமலை வீட்டில் வேலை பார்க்குதா அண்ணாமலை தான் அமலாக்கத்துறைக்கு சம்பளம் கொடுக்குறாரு அண்ணாமலை தான் முதலாளியா இந்த கேள்வி வருமா இல்லையா அப்போ அமல ஆக்கத்துறைக்கு வந்து யாரை கைது பண்ணி யார் கைது பண்ணக்கூடாதுன்னு உத்தரவிடுவது அந்த மாதிரி தானே அப்போ நீங்கள் பழிவாங்குறதுக்காக தான் இதை பண்ணுறீங்க சரி அடுத்தது கைது பண்ணி அவர் நெஞ்சு வலியில் துடிச்சார் நீங்கள் அப்பவும் அதை நான் நேற்று வீடியோலேயும் ஒழிவாக பேசியிருந்தேன் நீங்கள் மருத்துவமனையை கூட்டி போகாமல் அவர் என்ன செய்ங்க எய்ம்ஸ் மருத்துவமனைலாம் இங்கே வர வச்சு அவர் உள்ளபடியே சிகிச்சை செய்தாரா இல்லாங்கிறதெல்லாம் தான் செக் பண்ணீங்களே தவிர அப்போ கூட ஒரு இதய அறுவை சிகிச்சை செய்தவர் என்ற அந்த அடிப்படையில் கூட நீங்கள் பிணை கொடுப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பதற்கு மனமில்லை பிணைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்குது அமலாக்கத்துறை எப்போ அவர் ஒரு பேஷண்ட் ஒரு நோயாளி என்று ஆன பிறகு அப்போ நீங்கள் புரியுது உங்களுக்கு இதெல்லாம் தான் வச்சு நான் சொல்கிறேன் இது கடும் ரைட் இப்போ அவர் இவ்வளவு இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது நேற்று ஒரு இந்த மாதிரியான வழக்குகளில் பிணை கேட்டு ஜாமீனுக்கே வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வர விடாதீங்க கீழமை நீதிமன்றத்திலே கொடுக்க ஒரு 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 இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன் ஒரு ஜாமீன் வாங்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணுமா கேள்வி யாருடைய கேள்வி நீதிமன்றத்தோட கேள்வி மாண்புமே நீதிபதியுடைய கேள்வி நீங்கள் வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் எப்படின்னு புரிஞ்சுங்க நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க வெளியிலேருந்து பார்க்கறது அவரா இவரா அப்படியா அப்படியான்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்டு மணி லாண்ட்ரிங் ஆக்ட் பணப் பரிவர்த்தனை அதை தடை செய்கிற சட்டம் இது எப்படி தெரியுமா உங்கள் மீது பிஎம்எல்ஏ ஆக்டில் ஒரு வழக்கை போட்டாச்சுன்னா நீங்கள் சாமானிய யாரோ ஒருத்தர் உங்கள் மீது ஒரு போலீஸ் ஒரு குற்றச்சாட்டு சொது நீ இவர் அடிச்சு விட்ட நீ இதை திருடிட்ட நீ அவனை வெட்டிப்பிட்ட குத்திவிட்டேன்னு ஒரு கேஸை போட்டால் நீங்கள் வெட்டினீங்களா குத்துனீங்களா நீங்கள் பணத்தை திருநீங்களாங்கிறத நிரூபிக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு காவல்துறை விசாரணை நடத்து ஆதாரங்களை தான் சேகரிக்கும் சேகரித்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்குன்னு தான் பாருங்கள் இவர் இவர் அடிச்சிட்டாரு அதுக்கு சாட்சி இவர் இவர் தான் இத்தனை மணிக்கு நடந்துச்சு இப்படிலாம் காவல்துறை தான் அதை நிரூபிக்கணும் ஆனால் பிஎம்எல்ஏ ஆக்டில் மட்டும் தலைகலை நீங்கள் சட்டப்பூர்வமற்று சட்டத்திற்கு புறம்பாக பணத்தை வந்து பரிமாற்றம் செதுறிக்கிறீர்கள் பண பரிவர்த்தனை செதுக்கீர்கள்னு உங்கள் மீது குற்றம் சொல்லியாச்சுன்னா நான் அப்படிலாம் ஜெயிலே நிரூபிக்க வேண்டிய புரூப்பு உங்களுடைய இது எப்படி நல்லா இருக்கா இது இது என்ன நியாயம் அப்போ இப்படியான ஒரு கருப்புச் சட்டத்தின் மூலமாக எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்கு ஒடுக்குவதற்கு ஒரு விஷயத்த பண்ணிக்கின்றபோது நேற்று நீதிமன்றம் தலையில் நங்குன்னு கொட்டு வச்சிருக்குது ரைட் இவ்வளவுத்துக்கு பிறகும் திருந்தாமல் அவர் பிணையில் வெளியில் வந்த பிறகு பாஜகவினுடைய அமர் பிரசாத்து அண்ணாமலை வந்த பிறகு இருக்குது கச்சேரின்னா அப்போ இது நீங்கள் வந்து அரசியல் பண்ணலை டைரெக்டாக ஒன்று ஒன்றா என்ன செய்யுங்க வாடா சண்டைங்கிற மாதிரி மோதற பொறுப்போக்குனால் இது தமிழ்நாட்டுக்கு இது நாகரிகமான அரசியலாக இது ஆபத்தாக இல்லையா அதை சொல்லுங்கள் ஆபத்தா இல்லையா என்ன லாஜிக் இது இல்லை அதிமுகவினர் நீங்கள் நீங்கள் அதிமுகவினர்லாம் எனக்கு தெரியலை அவர் என்ன தியாகம் செய்தார் சிறைக்கு சென்றார் சார் இந்த குற்றச்சாட்டே அதிமுக ஆட்சியில் உள்ள குற்றச்சாட்டு தான் அப்போ நீங்கள் திமுக பார்த்து கேட்குறீங்களே இன்றைக்கு அவர் தியாகி ஆகிவிட்டார் அப்படின்னு திமுக பார்த்து கேட்டிங்கன்னா அதே கேள்வி உங்களை நோக்கி தோறும்ல அப்போ நீ ஒத்துக்கிறியா இந்த குற்றச்சாட்டு உண்மைன்னா உன் ஆட்சியில் நடந்துச்சுன்னு ஒத்துக்கிறியா உன் ஆட்சியில் நடந்து அப்படின்னு உண்மைன்னு ஒத்துக்கிட்டா உங்கள் ஆட்சி ஊழல் அப்போ அதிமுக ஆட்சி ஊழலாச்சின்னு ஆட்சின்னு ஒத்துக்கிறியா என்ன லாஜிக் இது அப்போ அரசியலாக திமுக ஒரு அரசியலை பண்ணும் அதிமுக அரசியலை பண்ணும் இவங்க அவங்கள குற்றம் சாட்டுவாங்க அவங்கள அவங்க இவங்கள குற்றம் சாட்டுவாங்க ஆனால் நான் வைக்கிற கேள்வி ஒரு சாமானியனுக்கு சட்ட ரீதியிலான கொடுக்க வேண்டிய உரிமைகள் சட்ட ரீதியிலாக கிடைக்க வேண்டிய வாய்ப்பு செந்தில் பாலாஜிக்கு கிடைத்ததா இல்லையா அதான் கேள்வி கிடைக்கல இந்த இடம்தான் பாஜக எவ்வளவு கொடூரமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது எல்லா ஏஜென்சிஸையும் கையில் வச்சுக்கிட்டு மிரட்ட ஒரு போக்க பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வருக வருக என்று சொல்லிவிட்டார்னு கொஞ்சம் பேர் கொந்தளிக்கிறாங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விடுதலையாக தண்டிக்கப்பட்ட போது இந்த என்ன சொல்கிறது உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்தவர்கள் அவங்க நகராட்சியில் மாநகராட்சியில் ஊராட்சியிலெல்லாம் அதில் ஒரு அம்மா வந்து யாரை கண்டித்து நீதிபதியை கண்டித்து கண்டன தீர்மானம் போட்டாங்க அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டு வந்தாங்க ஆ காவிரியை வேண்டுமானால் நீங்களே வைத்துக்கொள்ளுங்களேது காவிரி தண்ணியை எங்களுக்கு வேணாம்ட்டான் அன்னைக்கு ஆல்போஸ்ட் அடித்தாங்க அதிமுக காவிரியே எங்களுக்கு வேண்டாம் எங்கள் அம்மாவை மட்டும் தான் அப்படின்னு கர்நாடகிட்ட கேட்டாங்க அப்போ இவங்க இவங்க எவ்வளோ நல்லவங்க பார்த்தீங்களா காவிரி தனியே வேண்டாம் மக்கள் செத்தால் சாப்பிட்டோம் விவசாயிகளை பற்றி கவலை ஜெயலலிதா வந்து வந்தால் போதும் காவிரியே வேண்டாம் மக்கள் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னியே அன்றைக்கி ஜெயலலிதா அம்மா வந்து ஊழல் வழக்கில் வந்தால் தண்டிக்கப்பட்டார் அப்போ எதா பேசுங்கிறதுக்காக பேசப்படாது ரைட் இஷ்யூ என்ன ஒரு வழக்கு அவரை கைது செய்தீர்கள் ரைட் உங்கள் கடமையினே வச்சுக்கிடுவோம் அவர் பிணை கேட்கிறார் பிணை கொடுங்க அவர் வழக்கை சந்திக்கட்டும் வழக்கு நடக்கட்டும் மீண்டும் சொல்கிறேன் குற்றவாளி என்றால் நீங்கள் வந்து அவருக்கான தண்டனை கொடுக்க போகிறீங்க அவர் எதிர்கொள்ளப் போகிறார் அல்லது மேல்முறையீடு செய்ய போகிறார் நிர்மலாதி என்றால் விடுதலையாகப் போகிறார் நீங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறீங்க இதானே இதுக்கு வந்து நீங்கள் வந்து நானூற்றி எழுவத்தோரு நாளா ஒன்றரை ஆண்டுகள் ஒருத்தரை உள்ளே வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் யார் யாரை பார்த்து பயப்படுறா அண்ணாமலையை பார்த்து செந்தில் பாலாஜி பயப்படுறாரா செந்தில் பாலாஜியை பார்த்து அண்ணாமலை பயப்படுறாரா செந்தில் பாலாஜியை பார்த்து அண்ணாமலை பயப்படுகிறார் அதனால தானே இல்லையா அதனால் வெளியில் வந்திருக்கிறார் இன்னும் வீரியமாக அவருடைய பணிகளை செய்வார் அப்படின்னு திமுகவினர்லாம் நம்பிக்கையோடு இதில் பதிவு செய்கிறாங்க சமூக வளங்களில் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் அவர் அதே மாதிரி அவருடைய நம்பிக்கையை வீணாக்காத விதத்தில் வீரியத்தோடு அவருடைய பணிகளை தொடரட்டும் அந்த பணிகள் என்பது பெரியார் அண்ணா கலைஞர் உள்ளிட்ட திராவிட இயக்க முன்னோடிகளினுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய விதத்தில் ஒரு ஒரு பகுத்தறிவான சமூகத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் சமூக நீதி அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய விதத்தில் அதற்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் அவருடைய பணிகள் இன்னும் வீரியம் பெறட்டும் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி குட்டு வாங்கிய பிறகும் திருந்தாத அமலாக்கத்துறை ஒன்றிய அரசு இன்னும் எத்தனை குட்டுகளை நீதிமன்றத்திடமிருந்து பெறப்போகிறதோ தெரியவில்லை இனியாவது திருந்துங்கள் என்று சொல்லி இந்தளவிலே மீண்டும் ஒருமுறை தமிழ்கீழே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களோடு அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி